பிளான் பண்ணாம இருந்தான் அவனோட ஸ்டோரியை. இப்போ இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் 2023 ரிலீஸ் பண்ணி ஆகும் நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோமே, அதனால நம்ம வந்து சீக்கிரம் பண்ணிடலாம், பிளான்லாம் தேவையில்லை, நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம்ன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த படம் பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன்னா நம்ம ராஜராஜ சோழன் பத்தி தான். ஸோ அவரை பத்தி என்னெல்லாம் காட்டியிருக்காங்க இந்த படம், ஏறகுமான் பொறுத்த வரைக்கும் அவரை போடுறது எல்லாம் போடுவாங்க. ஆனா இந்த மட்டும் பாத்தீங்கன்னா சாங்ஸ் ரொம்ப கம்மி, ரெண்டு லைன் ரெண்டே லைன்லாம் ஒரு சாங் போடுவாங்க, ரெண்டு லைன்லயே இருக்கிற ஆடியன்ஸ் தான் ஹாப்பி. போலார் ரைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பொன்னியின் செல்வன் 2 படம் ரிலீஸ் ஆயிட்டு அதை பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்கு மிஸ்டர் கோபியும் மிஸ்டர் சிவபாலனும் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொன்னியின் செல்வன் 2 என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த படத்துக்கு போனீங்க சிவபாலன், நீங்க சொல்லுங்க. அது ஆல்ரெடி நம்ம PS1 வந்து ரிலீஸ் ஆயிருந்தது, அதை பார்த்துருந்தோம். அதோடைய கண்டினியூட்டி PS2 பார்க்கறதுக்காக தான் போயிருந்தேன். அதை இல்லாம நம்ம மணிரத்னம் சார் வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை வந்து படமா எடுக்கிறாரு அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறது ஆர்வத்துல தான் போயிருந்தேன். ஐ ஃபீல் குட், படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க சொல்லுங்க கோபி, இந்த படம் நம்ம கல்கியோட நாவல் இருந்து எடுத்திருக்கு, ஸோ அதை கரெக்டா காட்டியிருக்காங்களா? இது கரெக்டா அந்த பொன்னியின் செல்வன் 2 மக்களை ரீச் ஆயிருக்கா? இல்ல, அந்த புக்ல இருக்க மாதிரி கண்டிப்பா காட்ட முடியாது இந்த படமா இருந்தாலும். ஆனா அவங்க வந்து இந்த சினிமேட்டிக்காவும் சரி அந்த ஸ்டோரியும் சரி ஓரளவுக்கு அங்க இருந்து எடுத்திருக்காங்க. பட் ஈவன் தான் வந்து பார்ட் 1 மாதிரி பார்ட் 2 இல்லைன்றதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ எம் லிட்டில் டிசப்பாயின்ட். பொன்னியின் செல்வன் 1 வரும்போது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் வந்தது. நிறைய பேருக்கு இந்த பாகுபலியோட கம்பேரிசன் இருந்தது. சரி, இந்த பொன்னியின் 2ல நமக்கு அந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும், பிரம்மாண்டம் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் பொன்னியின் செல்வன் 2ல எதிர்பார்க்கலாமா? இல்லை, எல்லாருமே எடுத்த உடனே ஒரு நம்ம எப்படி சொல்றது, இந்த மாதிரி கதை எடுக்க போறோம், நான் ஒரு மாதிரி தழுவுன மாதிரி கதை எடுக்கிறோம் அப்படின்னாவே எல்லாரும் பாகுபலி பாகுபலி பாகுபலி. ஏன் பாகுபலியே கம்பேர் பண்றீங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. இது வந்து ஒரு கல்கி எழுதின ஸ்டோரி, அதை வந்து மணிரத்னம் எடுத்திருக்காரு ஓகேங்களா. இது இவரோட ஸ்டைலில் அந்த எல்லாமே வந்து நம்ம ரியாலிஸ்டிக்கை தாண்டி தான் பாகுபலி இருக்கும். பாகுபலி நடக்கிறது எதுவுமே ரியாலிஸ்டிக் கிடையாது, கற்பனைக்கு அது தான். ஆனால் பட் இது ரியாலிஸ்டிக்காக ஸ்டோரி எடுக்கும்போது இதுக்கு என்ன வேணுமோ அதை தான் கொடுத்துருக்காரு. எப்படி நடக்கணுமோ அது மட்டும் கரெக்டான தெரியல கரெக்டாக கொடுத்துருக்காரு மணிரத்னம். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். எல்லாருமே கம்பேர் எடுத்து பாகுபலி பாகுபலி அது எதுக்காக எதுக்கு அப்படின்னா பாகுபலின்றது ஒரு படமாக எடுத்திருக்காங்க அந்த பழைய சூழல் ஹிஸ்ட்ரியை பற்றி காட்டுற மாதிரி. ஸோ அதே மாதிரி இது என்னென்னா பீப்புள் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. பட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாகுபலி ஃபுல்லாக கிராஃபிக்ஸ், இதில் க்ரீன் மேட்டர்ஸ் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பட் கிராஃபிக்ஸ் தேவையான அளவுக்கு இருக்கு படத்தில். பட் அதை நம்பி நம்மளால நம்ம போக முடியாது, நமக்கு தேவை கதை ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் நமக்கு. அதுதான் நானும் சொல்கிறேன், இது ரியல் ஸ்டோரி, இது கதை இருக்கு படத்தில், கதை இருக்கு. நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது எல்லாரும் பாகுபலி மாதிரி அடிக்கணும் குளிக்கணும் குத்தணும் அதே மாதிரியே போறீங்க, அதுதான் பாகுபலி இருக்காங்க. கண்டிப்பா இருக்குங்க. பட் என்ன அந்த கிராபிக்ஸ் ஐட்டம் எடுத்தோம் அப்படின்னா அந்த கிராபிக்ஸ் கம்மியா இருக்கு, பிகாஸ் அது அந்த கதைக்கு தேவை இல்லை. இது பாகுபலி லெவலுக்கு ஒரு பொருட்செலவு பண்ணாம இது படம் எடுத்த மாதிரி இருக்கா? இது மணிரத்னம் படம்ங்க. மணிரத்னம் படம் வந்து நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க, அது எல்லாமே லவ் ஸ்டோரி இருக்கும். இதுலயுமே ஒரு சில சீன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மணிரத்னம் வந்து நம்ம கண்ணு தெரிஞ்சுட்டு போவாரு. ஸோ எப்படின்னா இது மணிரத்னம் படம் தான் அப்படிங்கறத நம்ம ஃபீல் கொடுப்பாரு. ஒரு சில சீன்லாம் இருக்கு. மணிரத்னம் படம்னா டைலாக் ஓரியன்டட் படமா இருக்கும், லவ் ஸ்டோரிஸா இருக்கும். ஸோ அதை பேஸ்டான இருந்ததுதான் இந்த பொன்னியின் செல்வன். இல்லை, நான் அது வந்து ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல ரெண்டு சீன்ல நான் தூங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து இந்த ஃபைட் நடக்கும்போது நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோம், இந்த ராஜாவோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோம் சோழ ராஜா. அப்போ நான் தூங்கிட்டேன். என்ன அப்படின்னா அது ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்தது, ஒரு ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, நமக்கே வந்து எக்ஸைட் பண்ணிக்கல. செகண்ட் நம்ம படம் முடிச்சுட்டு வரும்போது அந்த கேரி பண்ணுவோம்ல, இந்த சீன் நல்லா இருந்துச்சுனா அந்த சீன் நல்லா இருந்துச்சுனா சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ இந்த படத்தில் வேணால் நிறைய ஸ்டார் கேஸ்டோன்னு எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் ஒரு டாப் ஹீரோஸுன்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களெல்லாம் கரெக்டாக மணிரத்னம் இந்த பொன்னியின் செல்வன்லாம் கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே அவங்களோட பாட்டை நம்ம கரெக்டாக பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஸ்டோரி பிளே ஸ்க்ரீன் பிளேன்னு இருக்கும்போது அவங்க அதை கரெக்டாக கொண்டு போகிறது தான் இருக்கே விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஜவமாக தான் கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் தேவையான கண்டென்ட்டை வச்சுருக்காங்க. இப்போ செகண்ட் ஹாஃப்லேயே வந்து படத்தை செகண்ட் ஹாஃபில் ஒருத்தர் வந்து லேட்டாக வந்துட்டானே, செகண்ட் ஹாஃபில் வந்து நான் படம் பார்த்தாலும் புரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த படம் பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன்னா நம்ம ராஜராஜ சோழன் பற்றி தான். ஸோ அவரை பற்றி என்னெல்லாம் காட்டியிருக்காங்க இந்த படத்தில்? ஆக்சுவலி என்னன்னா படத்தோட கதை ஸ்டார்டிங்லேருந்து வருது ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ராஜராஜ சோழனே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கும். பொன்னியின் செல்வன் தான் ராஜராஜ சோழன்கிறது வந்து இதுக்கப்புறம் வர கதைகளில் தான் அவர் ராஜராஜ சோழனா வராரு. அதையும் படத்தோட எண்டில் வந்து லைனாக அவர் கொடுத்துருக்காரு. பொன்னியின் செல்வனா நமக்கு ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த படத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? இல்லை, ரொம்ப இம்பார்ட்டன்ஸே இல்லைங்க. அவர் வந்து ரொம்ப மைல்டாக தான் வந்து போடுற கதையில.
விக்ரம் படம் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா விக்ரம் நிறைய சீன்ல வராப்ல. சோ ஆதித்த கரிகாலன் வச்சிருக்கான் படமே இருக்கு. ராஜராஜ சோழன் முடி சொன்னாருங்கிற லாஸ்ட்ல வரியெல்லாம் வருதுன்னு சொல்றீங்களா? சோ அதோட அந்த படத்துல வேற எதுவும் காட்டுறதுக்கு தேவையில்லை. சோ அதை காட்டிட்ட பிறகு எப்படி பிஎஸ் த்ரீ வருதுன்னு சொல்றாங்க? நைன்ல தானே காமிக்கிறாங்க, கதையை காட்டல. அவர் இந்த வருஷத்துல அவர் என்ன ராஜராஜ நம்ம நந்தினியா இருக்கட்டும், குந்தவையா இருக்கட்டும், சோ இவங்களுக்கான லவ் ஸ்டோரி, இந்த வஞ்சகம், சோ இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளேஸ் எல்லாம் எப்படி எடுத்து ஆர்த்திக்கும் த்ரிஷாவோட லவ் கெமிஸ்ட்ரி அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்குங்க. அப்படியே ரியாலிஸ்டியா ஒரு சில இதெல்லாம் வந்து அந்த ஃபீல் பண்ண முடியுது நம்மளாலே. இல்லங்க அவர் சொல்ற சில சீன் பண்ற மாதிரி இருக்கு. கார்த்தி கடைசியா வந்து அடி வேண்டி வருவாரு. பாட்டுக்கு படம் நல்லா சூப்பரா இருந்துருக்கும். பொன்னியின் செல்வன் டூ இந்த படத்தை வந்து அவசர அவசரமா எடுத்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? நிறைய நம்ம ரிவ்யூஸ்ல எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். ஆமாங்க, எனக்கு ஏதோ தோணுது அப்படி என்னன்னா, அவசர அவசரத்தோட ஒரு பிளான் பண்ணாம எடுத்துட்டோம் அவனோட ஸ்டோரிய. இப்போ இந்த வருஷத்துக்குள்ள ரிலீஸ் 2023 ரிலீஸ் பண்ணி ஆகணும், நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோமே, அதனால நம்ம வந்து சீக்கிரம் பண்ணிடலாம், பிளான் எல்லாம் தேவையில்ல, நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம்ன்ற மாதிரி தான் இருந்தது. இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைங்க, படம் ஓகே கம்ப்ளீட் ஆயிருக்கு, நல்லா தான் இருக்கு. இவருக்கு ஃபீல் ஆகுறது இவரோட சொல்றாரு, பட் ஆனா ஆடியன்ஸ் நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க, ஃபுல் ஃபில் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் ஸ்டோரி படிச்சவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. கொஞ்சம் வித்தியாசமான மாத்திருக்காங்க, பட் ஆனா பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. பார்ட் ஒன் முடிஞ்சது, பார்ட் டூ முடிஞ்சது, பார்ட் த்ரீக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, என்னெல்லாம் பார்ப்போம் அப்படி? இப்போ பார்ட் ஒன்ல இருந்து பார்ட் டூ போகும்போது அடுத்த கரிகாலன் எப்படி சாவாரான்னு பார்க்கலாம். இப்போ ஸோ பார்ட் த்ரீயோட எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு தெரிஞ்சு பார்ட் த்ரீயோட வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட ஆட்சி எப்படி இருந்ததுன்னா காட்டுவாங்க. அப்படி வேணா நீ சிவாஜி படம் பார்த்து வர முடிஞ்சு. அதுதான் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி எப்படி இருந்தது, சிவாஜி படம் கோவில் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிற கதெல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படி ஆகுது. அப்புறம் வந்து ஆக்சுவல் நம்ம கார்த்தி த்ரிஷாவோடைய லவ் ஸ்டோரி எடுத்தாருன்னா நல்லா இருக்கும். பொன்னியின் செல்வன் டூ இந்த படத்துக்கு நான் இவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேன் சிவபுரன்? 10 8 கொடுக்குறாங்க. 10 ஒரு 6 கொடுக்கலாம். பொன்னியின் செல்வன் டூ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் படம் இல்ல, ஒரு அபோ ஆவரேஜ் ஆன படம் தான். இதை நீங்க தாராளமா தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ற ஒரு படமா தான் இருக்கும். நம்ம சோழர்களோட ஆட்சி, அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை ஒரு நல்ல விதமாவே மணி ரத்னம் காட்டியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம போலாம் ரைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போலாம் ரைட் சின்ன சேனலுக்கு உங்க பொன்னான கையை வந்து அந்த பெல்ல தட்டிருங்க.